cari. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அகாமடேஷன் இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஒரு நிமிஷம் டக்குன்னு வந்துடுறேன். ஸோ ரூம் ஓகே பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தா ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இருந்தாங்க. உள்ள ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பக்கெட் சீட் ஒன்று இருக்கு, சேர் ஒன்று இருக்குது, எல்லாமே ஓகே தான். ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏசி வேறு கொடுத்துட்ருக்காங்க, பிளாங்கெட் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க, ரெண்டு பேர் தங்குறதுக்கு வாட்டமாக இருக்கும். இன்னொரு பெட் காட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே லைட் போட்டேன்னா மிரர் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஓ ஓகே இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ பவர் பவருக்கு பிரச்சனை இருக்காது. ரெஸ்ட் ரூம் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு டீசென்ட்லி குட், நல்லாவே இருக்குது. வேறு வழி இல்லை, நிமிஷம் சாரி. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் யாருக்கிட்ட சொன்னது? ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் யாருக்கு தெரியும் இந்த ரூமுக்கு? 2000 சொன்னாங்களா? ஐ திங்க் 2000க்கு எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக தான் பண்ணியிருக்காங்க. ஒர்த்து தானே? ஓகே எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. மேலே மாடி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது. போயிட்டு வரலாமா, போயிட்டு வரலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, லாக்அப் பண்ணுறீங்க? ஆமாம், எல்லா நாளுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன சும்மா மாடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நல்ல வேலை இந்த நேரத்துக்கு வந்துட்டு யாருமே இல்லை. ஸோ இங்கேருந்து மாடியில் பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் இப்படி தான் இருக்கும். பயங்கரமான இடமா இருக்கேன், பயங்கரம்னு சொல்ல முடியாது, பட் யா நல்லா இருக்கு. ஜில்லுன்னு காத்திருக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது. கீழே டீம் மெம்பர்ஸ் பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க அலைன் பண்ணுறதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. 2000 ரூபா சொல்லியிருந்தாங்க. டன். நெக்ஸ்ட் அங்கே ஏதோ இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, டென்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. லெஸ் ஓபோ தி பெஸ்ட், நல்லா தான் இருக்கும் நம்புற, பார்ப்போம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் முடிஞ்சிச்சு. டின்னர் வந்து பார்த்தா ப்ரெசன்ஸ் எப்படி தான் இருக்கும். கோல்கொண்டா வருது ஷோ வந்துட்டு பார்த்தேன். கண்டிக்கோட்டா, கண்டிக்கோட்டாவில் வந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தா டின்னர் எப்படி தான் இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு பார்த்தா கேம்ஃபர் எல்லாம் சுற்றிலும் டென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்படி தான் ப்ரெசன்ஸே இருக்கும். ஷேக்காகிற வீடியோஸுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டென்ட் எப்படி தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் பட்ஜெட், பேக்கேஜ் எப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. டஸ்ட்பின்ஸ் எல்லாம் அங்கே இங்கே அப்படி தான் இருக்கும். டின்னர் வந்து பார்த்தா அங்கேருந்து நான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ செல் சர்வீஸ் தான் வருவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தா சப்பாத்தியும் கிரேவியும் வந்துட்டு சாப்பிட்டேன். டேஸ்ட் குட், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எங்கள் டீம் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அங்கே சாப்பாடு தராங்க, அப்படியே வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த ஆரஞ்சு கலரில் அங்கே கேன் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். அந்த ஆரஞ்சு கலர் கேனு தண்ணி குடிக்கிற தண்ணி தான் அது. கீழே வந்துட்டு பார்த்தா அது கீழே பக்கெட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கீழே போய் கொட்டுறதில்ல கொட்டுற மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தா கை கழுவுற தண்ணி. குடிக்கிற தண்ணியும் வந்துட்டு பார்த்தா குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. இட்ஸ் நாட் அ மினரல் வாட்டர் பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, தோணுச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். லைட்டிங் வந்து பார்த்தா அங்கே துருவண்டாக தெரியுது பார்த்தீங்களா, லைட் லைட்டாக. அது எல்லாமே வந்துட்டு பார்த்தா சிட்டி ஏரியா தான் நினைக்கிறேன். காலையில் முழிச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களோட டென்ட்டு நான் காட்டுறேன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பேக் ஆஃப்டர் டின்னர் அப்படின்னு பார்க்கும்போது நான் நெக்ஸ்ட்டு கன்வே பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டென்ட் செட்டப் இப்படி தான் இருக்கும். எங்கள் பைக்கிங் குரூப்பு எல்லாம் இப்படி தான் இருக்காங்க, இது ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இப்போது கொண்டு வந்திருக்காங்க கையில் வரவு கட்டையோட, அது வந்துட்டு பார்த்தா கேம்ப் ஃபயர் இருக்குது. ஸோ எங்களோட பேக்கேஜ் வந்துட்டு பார்த்தா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் டென்ட்டு செட்டப் அதோட சேர்த்து வச்சு பார்த்தா 1700 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. ரவுண்டாக சொல்லணும்னா 2K வச்சுக்கலாமே. இல்லை அந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு வேணும், அந்த வீடு மாதிரி இருக்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். இங்கே கொஞ்சம் சில பேர் குடிச்சிட்டு வச்சுருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. எல்லா விதமான மக்களும் வர ஒரு இடம்,
அதனால தப்பாக நினச்சிக்காதுங்க. சிக்னல் வந்துட்டு பார்த்தா நான் ஃபஸ்ட்டு வரலாம் தான் நினச்சிட்டேன். இப்போ இங்கே செக் பண்ணதுக்கு வந்துட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் இந்த ஓடஃபோன் சிம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா செக் பண்ணி பார்த்தா இந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு யூஸ் பண்ணி பார்த்தா மூணு பாயிண்ட் வந்துச்சு. மேப் நல்லபடியாக லோட் ஆச்சு. என்ன லொக்கேஷன் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு என்ன லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன், நல்லபடியாக கிடச்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம்ப் ஃபயர் பார்த்து வச்சுருவாங்க. அது ஒரு ஸ்லோமோ மட்டும் எடுத்துகிட்டு காலையில் நேரமாக இருந்துச்சுன்னா அது ஒரு டைம் லாப்ஸ் எடுத்துறேன், அவ்வளோதான். சரி ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ நாங்கள் தங்கின டென்ட்டு 10 பர்சன்ஸ் நைட் டைமில் எப்படி இருக்கும், டே டைமில் எப்படி தான் இருக்கும். ஸோ நான் தூங்கினது இங்கே தான். நைட்டு என்ன ஒரு கூத்து சம்பவம் ஆச்சுன்னா, வண்டி இங்கே கரெக்டாக தள்ளி நிறுத்தி வச்சுட்டு நம்ம இடத்துல இருந்தேன். டென்ட்டுங்க பைக்குங்கிற மாதிரி இருந்துட்டு எந்த நேரத்தை பொறாமையும் தெரியல, தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் கேட்டால் ஒன்றும் தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இங்கேருந்து வண்டியை அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க உள்ளே. நான் காலையில் அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை. சரி, நான் தூங்குகிற டென்ட் இங்கே இருக்குது, பகட்டில் பைக்கை நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைக் சீன் அண்ட் சம் பைக்கர்ஸ் போஸ்ட் அண்டு ஃபில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், காலையில் பிக் எடுக்கிறது செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன். ஆனால் சரியா நைட்டு 12 மணிக்கு என்னை பைத்தியக்காரனாக்கி விட்டது தான் மிச்சம். அப்பா சாமி கொடுமை. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்ச நேரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு ரவுண்டு இதோ அங்கே வரைக்கும் அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கப்புள் ஆஃப் பிக்ஸ் கொண்டு போய் வச்சுட்டேன். சந்தோஷம். இப்போ வியூ பாயிண்ட் ஏதோ பார்க்கணும் அப்படிங்கிற பேரில் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போக வேண்டியது இருக்கு. எங்கன்னா இங்கே செடி இருக்குது பார்த்தீங்களா, எங்கே செடி இருக்குது. இது உங்கள் பசங்க இருக்காங்கல்ல பைக்கிங் குரூப் மெம்பர்ஸ், இது அங்கே தான் போகணும். போக தெரியாமல் முடிச்சிருந்தோம் டு பி ஹானஸ்ட். ஸோ நான் தான் விட்டாச்சு அப்படியே. எந்த வியூ கூட நல்லதாயா இருக்குது சீரியஸ்லி. சரி ஓகே, இப்போ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நானும் வரணும்னு தான் நினச்சிட்ருந்தேன். பட் பயங்கரமான ட்ரெக்கிங்காக தான் இருக்குது. அங்கே அப்படி வந்துட்டு இப்படி வந்து இங்கே இப்போ அப்படியே இந்த போத்தார்காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி சுற்றி அப்படி சுற்றி அங்கே போகிற மாதிரி இருக்கும். மீன் மிச்சதை நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு அப்படியே அதுலேருந்து ஐ மீன் அந்த கேட்டு ப்ளஸ் கொஞ்சம் அப்படியே இறக்கத்தில் ஸ்லோவாக வந்துட்டு இந்த போதர் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்துருந்துச்சு. அது வழியாக வந்துட்டு இப்படி வந்துருக்கோம். ஒரு வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது, இன்னொரு வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதோட வந்துட்டு பார்த்தா இது வந்துட்டு நல்லா இருக்கு. அதே நேரத்தில் எங்கால் நான் எங்கள் பைக்கிங் ஸ்குவாடில் இருக்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தா இருக்காங்க. இப்போ அப்படியே போயிட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஆச்சு ஸ்லோமோ இல்லைன்னா டைம் லேப்ஸை இல்லைன்னா ஆச்சு வீடியோ வேணால் போடுறேன். ஃபியூ மினிட்ஸ் ஒன்ஸ் ஐ மீன் ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வீடியோ அது வேணால் போடுறேன் பாருங்கள். சரி ஓகே, ஃபைனலி பேக் ஹியர். அங்கேருந்து ஆரம்பிச்சது எங்கே, அங்கேருந்து ஆரம்பிச்சது எங்கே 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 தப்பாக காட்டக்கூடாதுல்ல. இதோ கரெக்டாக அங்கேருந்து ஆரம்பிச்சது
அப்படியே வந்து 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 எப்படி அப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு வந்தோம். ஐ மீன் இந்த ரூட்டில் வந்து வந்துட்டோம். இதில் ஸ்டெப்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குது, பரவாயில்ல. எப்படியும் கூட பண்ணியிருக்கோங்க, நல்லா தான் இருக்கேன். ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தா எப்படி இருக்கு, மீ மிச்சம் அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணலாம் இருக்கேன். வெயிட், சரி ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தாச்சு, இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. வியூ பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். பட் பி கேர்ஃபுல் வித் வாட் யூ ஆர் டூயிங். ஏன்னா ஒன்று வந்து பார்த்தா ஒவ்வொரு மாதிரி இருக்கா, இந்த ப்ரெசன்ஸும் இப்படி இருக்குது, நல்லா தான் இருக்கா. அங்கேருந்து வர்றதுக்கு இப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா பொறுமையாக வரலாம். பட் இடம் வந்து அந்தளவுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஓகே. அந்த இடத்துல பில்டிங்கை கட்டிகிட்ருக்காங்க, என்ன அது தெரிஞ்சு தெரியல. எங்கன்னா இதோ அங்கே பாருங்களேன், இங்கே தான் ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரெசன்ஸ் எப்படி தான் இருக்கும் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது. ஆல்ரெடி ஒரு பேன் ஆகிற வீடியோ, லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் பேன் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதுலேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்கள் டாப்லேருந்து ஒரு வியூ நான் கொடுத்துட்ருப்பேன், பாருங்கள். ஹாப்பி ஆல் லைக் தட். நல்லா இருக்குல்ல மார்னிங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அதுவும் இப்படி ஒரு லொக்கேஷனில். ஸோ இங்கே வந்ததுக்கு ஒரு நாயை வந்து பார்த்தேன். ஒருவேளை உடம்பு ஒத்துக்காமல் எதுவும் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கா, இல்லை குளிருதா, வயிற்றுக்கு ஜீர்ணம் ஆகலையா, ஏன் இப்படி பார்த்துட்டு, ஏன் இப்படி அப்படியே கீழே கீழே மேலே கீழே. அந்த பாருங்களேன், இப்போ ஆக்ஷன் வந்து பாருங்களேன். பெட்டில் வசதி யாரும் பார்ப்பீங்களான்னு தெரில. ஒருவேளை யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வேணால் சொல்லுங்கள். ஏன்னா நான் இங்கே சுற்றி பார்த்துருக்கேன், குறைச்சி பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி பண்ணி நான் பார்க்கவே இல்லை, அதனால தான் கேட்குறேன். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டைமு, பேட்டரி 15% 6.51. சண்டே எட்டு ப்ரெசன்ஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் 360 மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஒரு ஸ்லோ பேன், 3, 2, 1. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஹோப் யூ லைக் தட். நல்ல ப்ரெசன்ஸு. நான் தான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேனே தவிர என்ன யாரையும் ஃபோட்டோ எடுக்கல. அது ஒரு சின்ன வருத்தம், பட் பரவாயில்ல. இதுவும் நல்ல ஜாலியாக தான் இருக்குது. காற்று அடித்தா நல்லாயிருக்கும். இப்போ வெயில் கணக்கணக்கணக்கணான்னு இருக்குது. ஃபோட்டோஷூட் லொக்கேஷன் எடுத்து அங்கே தான் எல்லாம் உட்காந்து பிக்குக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் எல்லாம் இப்போ டைமிங் பற்றி கிளம்பிட்டுருக்காங்க. நானும் முடிஞ்சால் பிக்குக்கு போ, ஒரு ரெண்டு பிக்கு எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன்.